வணக்கம். நாளைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது குவாலிஃபயர் மேட்ச்ல நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக ஃபைனலுக்கு உள்ள யாரு போக போறாங்க அப்படிங்கறத முடிவு பண்ண போற ரொம்ப பரபரப்பான முக்கியமான ஆட்டத்தை விளையாட போறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்திற்கான ப்ரெடிக்ஷனை இன்னைக்கு சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜோதிட சிறுவன் அபிஷியலா அவர் வெளியிட்டிருக்காரு. சோ ஜோதிட சிறுவன் அவர் வெளியிட்டாலும் வெளியிட்டாரு, இந்த ஆட்டத்தை பத்தி அவர் சொன்ன ஒவ்வொரு தகவல்களும் கேட்கிற நம்ம எல்லாருக்குமே திடுக்கிடும் வகையில அதிர்ச்சி ட்விஸ்ட் இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு பரபரப்பான ப்ரெடிக்ஷனை இப்ப நமக்கு ஜோதிட சிறுவன் அவர் கொடுத்திருக்காரு. சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் கலர் வகையில நாளைக்கு பிங்க் நிறம் நாளைக்கு தினத்துல லக்கி கலரா இருக்கும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அதே போல எதிர்மறையான நெகட்டிவான கலர் அப்படின்னா வெள்ளை நிறம் மஞ்சள் நிறம் அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லி அதிர்ச்சியை கிளப்பியிருக்காரு. சோ அந்த வகையில நம்ம சிஎஸ்கேயின் ஜெர்சியே மஞ்சள் நிறம், அது நெகட்டிவான கலர் அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதற்கு உள்ள இருக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படின்னா மஞ்சள் நிறம் அப்படின்னா கம்ப்ளீட்டான மஞ்சள் நிறம் கிடையாது, லைட்டான மஞ்சள் நிறம் நாளைக்கு தினத்துல ரொம்ப ஒரு ஆபத்தான நிறம். அதனால சிஎஸ்கே அணியில இருக்கிற மஞ்சள் நிறம் பெருசா சிஎஸ்கே அணிக்கு ஆபத்துகளை ஏற்படுத்தாது அப்படின்னு ஜோதிட சிறுவன் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததா எண்கள் வகையில குஜராத் அணியின் கேப்டனான ஹர்திக் பாண்டியா அவருடைய ஜெர்சி எண் 33, கூட்டு எண் 6, மேட்ச் நடக்க போற தேதி 23, கூட்டு எண் 5. அதே போல நம்ம எம்எஸ் தோனி அவருடைய ஜெர்சி எண் 7. அந்த வகையில 5, 6, 7 இப்படி மூன்று எண்களுமே வரிசையா வர்றதால இந்த ஆட்டம் கண்டிப்பா அதிக ஸ்கோர்கள் அடிக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஆட்டமா இருக்கும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் அவர் சொல்லியிருக்காரு. சோ எல்லாத்த விட ரொம்ப ஹைலைட்டா இவங்க இரண்டு பேருடைய ஜாதக அடிப்படையில வெற்றி யாருக்கு அப்படிங்கறத ஜோதிட சிறுவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு முழி பிதுங்கி இந்த ஆட்டத்துடைய ப்ரெடிக்ஷனை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறதா ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில இந்த ஆட்டத்துடைய ப்ரெடிக்ஷன் கண்டுபிடிக்கிறதுல ஏன் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு அப்படிங்கறதையும் ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. ஏன்னா கடகராசி பூசம் நட்சத்திரத்துல நம்ம எம்எஸ் தோனி பிறந்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா அவரும் கடகராசி அயில்யம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. சோ அதனால இவங்க இரண்டு பேருக்குமே இப்ப சந்திரன் பார்வை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஜோதிட சிறுவன் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல நம்ம தோனி எப்படி அவருக்கு கன்னிராசியின் பார்வையும் இருக்கோ அதே போல ஹர்திக் பாண்டியா அவருக்கும் கன்னிராசியின் பார்வை இருக்கு அப்படின்னு இந்த திடுக்கிடும் தகவலை ஜோதிட சிறுவன் குறிப்பிட்டிருக்காரு. சோ அந்த வகையில கன்னிராசியில புதன் பார்வை நம்ம தோனி அவருக்கும் ஹர்திக் பாண்டியா இரண்டு பேருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில புதன் சந்திரன் இவங்க இரண்டு பேருமே நட்பு கிரகங்கள் தான். அதனால ஹர்திக் தோனி இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நெருக்கம் எப்பயுமே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. சோ இப்படி இரண்டு பேருக்குமே எல்லா பொருத்தங்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிறதால இந்த ஆட்டத்தினுடைய வெற்றியின் ரிசல்ட் துல்லியமா கணிச்சு சொல்றது யாராலையுமே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு இப்ப ஜோதிட சிறுவன் இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட்டை பத்தி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஆட்டம் நடக்க போற திசை தென் திசை அப்படிங்கறதால தோனி அவருடைய அனுகூலமான திசையில தென் திசை கண்டிப்பாக இருக்கு. ஆனா ஹர்திக் அவருடைய அனுகூலமான திசையில தென் திசை கண்டிப்பாக இல்ல. சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் சிஎஸ்கே அணி இந்த ஆட்டத்துல வெற்றி பெறத்துக்கு ஓரளவுக்கு உதவி பண்ணும். ஆனா கண்டிப்பா இந்த ஆட்டத்துல சிஎஸ்கே அணிதான் ஜெயிப்பாங்க இல்ல குஜராத் அணிதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு துல்லியமா யாராலையுமே கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த மேட்ச் வெற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி ஜம்ப் ஆகிட்டே போகும். சோ அந்த வகையில கடைசி நேரத்துல புத்திசாலித்தனமா யார் செயல்படுறாங்களோ அந்த அணிதான் இந்த ஆட்டத்துல ஜெயிப்பாங்க அப்படின்னு ஜோதிட சிறுவன் இதுவரைக்கும் அவர் கொடுக்காத ஒரு வித்தியாசமான கொடூரமான ப்ரெடிக்ஷனை நாளைக்கு நம்ம சிஎஸ்கே குஜராத் அணிகளுக்கும் இடையே நடக்க போற இந்த ஆட்டத்தை பத்தி ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. சோ இந்த ப்ரெடிக்ஷனை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.